நீலமலை தொலைக்காட்சி நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஒரு பசுமையான இடமாக இருப்பதின் காரணமாக இது கூடுகின்ற இடம் என்று கூட சொல்லுவார்கள். கேரளா மாநிலம், கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு என்று மூன்று மாநிலமும் ஒன்று கூடுகின்ற மலை மாவட்டங்களில் இதுவும் ஒரு ஊராக கூடலூர் இருப்பதால் மலை தமிழ்நாட்டில் பொழிந்தாலும் கூடலூரில் பொழியும், கர்நாடகாவிலே பொழிந்தாலும் கூடலூரிலே பொழியும், கேரளாவிலே மழை பொழிந்தாலும் கூடலூரில் பொழியும். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அதிகமான மழை பொழிந்து கொண்டிருப்பதின் காரணமாக கூடலூர் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக மழை பொழிந்து வருகிறது. அந்த மழையின் காரணமாக கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டு பகுதிகளிலும் கடுமையான பாதிப்புகள், வெள்ள சேதங்கள், மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிப்பு என்று இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோத்தர் வயல் பனியாஸ் காலனி 18வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி, இந்த பகுதியில் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு இந்த கழிவு நீரெல்லாம் சாலைகளிலே செல்வதாக ஆதிவாசி இன மக்கள் தெரிவித்தவுடன் அந்த பகுதியினுடைய கவுன்சிலராக மக்கள் சேவை பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு சிறந்த கவுன்சிலர் என்று பெயருக்கு ஏற்றதை போல மக்கள் பணி செய்து வருகின்ற திருமதி முந்தாஜ் அவர்கள் உடனடியாக சென்று அந்த பகுதியை பார்வையிட்ட போது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதின் காரணமாக நகராட்சியினுடைய பணியாட்கள் பகுதி நேரம் வேலை என்பதால் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நேற்றைய தினமே அனுப்பப்பட்டதால் நகராட்சியிலே பணியாட்கள் இல்லாத காரணத்தால் இவரே தன் இச்சையாக அந்த பணிகளை மக்கள் சேவையில் ஈடுபட்டார். இவரோடு அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் ஒன்று திரண்டு அந்த கால்வாய் அடைக்கும் பணியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் என்று தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று இந்த நிகழ்ச்சிகளை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். அங்கே கவுன்சிலர் முந்தாஜினுடைய சுறுசுறுப்பான சேவை மனப்பான்மையோடு செய்யும் பணியை பாருங்கள். இது பத்தி நாம் அவரிடம் கேட்டபோது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலராக இந்த பகுதியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் மக்கள் பணியில், மக்கள் சேவையில் நான் எப்போதுமே என்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் முன்னணியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட சேவைகளில் பணிகளில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அப்ப அவங்க வந்து 3வது தடவை பணமும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப சேர்மன் கிட்டயும் எம்இ மேடத்துக்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு பார்த்து எல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இங்க கட்டின வீடு ஃபுல்லாவே ஒழுகுது. இந்த வீடு உங்க வீடு கட்டினது அவருதாங்களா? சரி, நாளைக்கு மேல வரும்போது நீங்க சொல்லுங்க. எங்க வீடும் அதே மாதிரி ஒழுகிக்கிட்டேதான் இருக்கு. நாங்க மேல போய் பாத்துருக்கோம். இப்ப கொஞ்சம் கட்டாம விட்டுட்டாங்கல்ல, அது அப்படியேதான் நிக்குது. ஒரு வீடும் சரியா இல்ல. பாருங்க, இந்த வீடு வெளியே தான் நல்லா இருக்கு. உள்ள பாருங்க, வீட்டுக்கு நீங்க இருப்பீங்களா? அந்த வழியில போய் பாக்கணும். நாளைக்கு எதுங்க அங்க போக முடியாது. உள்ள எல்லாம் போய் பாருங்க. இதுல போங்க. எப்படி
ஒன்பது கொல்லை ஒன்பது கொல்லை ஆயிட்டான். ஒன்பது கொல்லை வரையாடு. ஒன்பது வருஷம் ஆச்சு. சரி சரி, ஒன்பது வருஷம் ஆகி இன்னும் அந்த வீடு கட்டாமி அப்படியே நிக்கிறேன். அவங்க கூட இருப்பாங்களா? அவங்க இருப்பாங்களா? மொத்தத்துல சரி சரி, நாங்க ஏதாவது பண்ணி தரோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வாங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துலதான் எல்லாருமே படுக்கிறதுக்கு கூட இடம் பத்த மாட்டேங்குது. ஓகே ஓகே, சரிங்க, நாளைக்கு ஒரு தீர்வு கண்டுலாம். அன்னைக்கே அன்னைக்கு அவனுக்கு 25 கொடுத்திருந்தா போதும். ஆமா ஆமா, அல்ல நான் என்ன நினைச்சிருந்தீங்களா, அப்படிலாம் புரிஞ்சுட்டா வேலையாயிரு, உங்களுக்கு மலைக்கு முன்னால நீங்க போயிருவீங்கன்னு நினைச்சேன். யார் படமும் எடுத்துட்டு மணல் பாருங்க, தண்ணி தான் உள்ளார வைக்கிறது. பாருங்க, இதெல்லாம் நம்பி நம்ம இருக்க முடியாது. இந்த பாப்பா பாருங்க, நீங்க உள்ளார இருக்க முடியுது இல்ல. இங்க பாருங்க, இது மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு இல்ல, இந்த வீடு கட்டுறது அவரு தானே? அவரு தான் கட்டினது. சரி சரி சரிங்க, சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு நாளைக்கு போறங்க. நாளைக்கு அவங்கள மேடத்துக்கு ஒரு பிள்ளைக்கு குழந்தைங்க வந்து வச்சுட்டு இருக்கோம் நாங்க. இதெல்லாம் ஆறாவது இருப்பாங்களா? இந்த மாதிரி ஆகாயில போற தண்ணி மாதிரி இதுல எப்போதும் தண்ணி போயிட்டேதா இருக்கு. சரி, பாதி வீடு கட்டிட்டாங்க, அதையும் ஒழுகிக்கிட்டேதான் இருக்கு. அப்ப வெங்காயம் அப்படியே நிக்குது. அந்த வீடு அப்படியேதான் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? சரி, இப்ப தற்காலிகத்துக்கு மேல ரெண்டு இது தார்பாய் வாங்கிக்கிறீங்களா? என்னால முடிஞ்சது, இப்ப நான் என்னால குடுத்துட்டு போறேன். நீங்க ஒரு தார்பாய் வாங்கி நீங்க போட்டுக்கோங்க, சரியா? ஐயோ, அதை எடுத்துரு எடுத்துரு. அவ்வளவுதான் எங்கிட்ட இருக்கா? 500 ரூபாய் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தார்பாய் வாங்கி தற்காலிகத்துக்கு போடுங்க, சரியா? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, இந்த வீடே பாத்துக்கோங்க. பா, ரோடே வந்து கிளீன் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா போகுது இல்லைங்களா? இப்போ தண்ணியே நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க. அங்க இருக்குங்களா? இல்ல, இன்னும் வருது தானா? இன்னும் வரு, அடைச்சிருக்கு தானே? வட்டை மட்டும் இருக்குங்களா? ஓ, மேக்ஸிமம் வந்துருச்சுனா, மேக்ஸிமம் வந்துருச்சு. ஆமா, என்ன செய்ய சொல்ற? இப்ப தண்ணி போகுது, தண்ணிய வத்திருச்சு. தண்ணி பாரு எப்படி போகுதுன்னு. நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை ஆன்மில்.